வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா ஹேண்ட் வாஷ் இந்த கொரோனா டைம்ல நமக்கு ரொம்ப அது வந்து யூஸ்புல்லா இருக்கும் வாங்க நம்ம அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து என்னடா இன்கிரிடியன்ட்ஸ் தேவையானது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அலோவேரா ஜெல் அதை நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் மட்டும் தனியாக எடுத்து கழுவி அப்புறமேட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது நீம் இது வந்து நீம் லீவ்ஸ் வந்து நீங்கள் கழுவி அப்புறமே பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது வந்து துளசி லீவ்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் பிளெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது டர்மரிக் பவுடர் அண்ட் இது வந்து ஜெர்ம்ஸ் ப்ரொடெக்ஷன் சோப் இது நீங்கள் வந்து எது டெட்டாலிட்டி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஜெர்ம்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து வெறும் 10 ரூபாய் தான் இந்த சோப் அதனால் நீங்கள் இது வாங்கிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த சோப்பை வந்து கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி கிரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக நைஸாக வரும் இது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்ச சோப்பை ஒரு ஒரு கிளாஸில் ஒரு பவுலில் நம்ம வந்து தண்ணி போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கும் போது இந்த கிரேட் பண்ண சோப்பை எடுத்து அதில் போட்டு மெதுவாக கிண்டி விடணும் அது இன்னும் கொதிக்கலை தண்ணி ஓகே இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் வந்து நம்ம கிரேட் பண்ண சோப்பை வந்து இந்த தண்ணிக்குள் விட்டுக்கலாம் இதை நீங்கள் போட்டோடனே சிம்மில் வச்சிடணும் அடுத்த நம்ம இருந்து போட்டோடனே இதில் எல்லாம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் குட்டி பசங்களாக இருந்தால் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க மில்க்குன்னு நினச்சி இதை குடிச்சிட போகிறாங்க பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு ஓகே இது நீங்கள் வந்து ஹீட் குறையாமல் பார்த்துக்கணும் ஹீட் குறைஞ்சிருச்சுன்னா இது வந்து மெல்ட் ஆயிரும் ஃபஸ்ட்டு இந்த நீம் வந்து நம்ம வந்து அரைச்சி ஃபில்டர் பண்ணது அதை நம்ம ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம வந்து அலோவேரா ஜெல் இதையும் மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணது அதையும் ஊற்றிக்கலாம் அடுத்தது வந்து துளசி இதையும் நம்ம வந்து அரைச்சி ஃபில்டர் பண்ணது ஊற்றிக்கலாம் அடுத்தது வந்து இது வந்து டர்மரிக் பவுடர் இது வந்து சும்மா பிஞ்ச் போட்டாலே போதும் நான் வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதை நம்ம வந்து நல்லா கலக்கிக்கலாம் வேணும்னா நீங்கள் மறுபடியும் ஃபில்டர் பண்ணி பாட்டிலுக்குள்ளே ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் நீங்கள் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணுனா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணுன்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன்
இங்கே பாருங்கள் எவ்வளோ நரம் வருது. இது நம்ம வந்து வீட்டில் ஹைஜீனிக்கும் செஞ்சது ஹைஜீனிக்கும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் வாங்குகிற சானிடைசர் எல்லாமே நம்ம ஹேண்ட் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுது. அதனால் நம்ம வந்து இதுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்புறம் எவ்வளோ நரம் வருது. நம்ம வந்து வெளியில் வாங்குகிற ஹேண்ட் வாஷும் சரி சானிடைசரும் சரி நம்ம அதில் வந்து கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருப்பாங்க. அதை நம்ம வந்து வீட்லேயே அதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஹேண்ட் வந்து ட்ரை ஆகிறதுக்கு நம்ம வந்து இதில் ஆலோவேரா நம்ம போட்டோம். அதனால தான் நம்ம ஹேண்ட் ட்ரை ஆகல. பாருங்கள் இந்த ஹேண்ட் வாஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம கை கழுவுறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப நிறையவும் இருந்துச்சு. இந்த ஹேண்ட் வாஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் கன்ஃபார்மாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு கமெண்ட்ல ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியில் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டும் செலவாகலாம், வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. பாய் பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து